யார் ராணி நாயாண்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு விஷயம் சொல்றேன் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்க கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கிறமா உங்க கூட இருந்து உங்களை முன்னேற்றன்னு ஆசைப்படுறாங்க நான் இந்த ராஜலக்ஷி நம்பி ஜாயின் பண்ணுங்க Hi family good morning to all. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 7th standard L6ல porenadi paguthi தான் பார்க்க போறோம். அது என்னன்னா பேசும் ஓவியங்கள் அப்படிங்கற டாபிக்ல பார்க்க போறோம். இப்போ ஆயக்கலைகள் எத்தனைனு பாத்தீங்கன்னா 64 ன்னு சொல்கிறாங்க அந்த 64ல ஒண்ணு தான் கலை. காண்போரோட கண்ணையும் கருத்தையும் கவர்ந்த ஆற்றல் தான் ஓவியத்துக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வச்சிட முடியும்னு சொல்கிறாங்க அதனால தான் ஓவிய கலைகள் வந்து நுண்கலைகளுள் முதன்மையானதாக ஒன்றாக கருதுகின்றனர் அத்தகைய சிறப்புமிக்க ஓவியத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது ஒரு விடுமுறை நாளுக்கு அப்போது கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கிறாங்க அங்கே ஒவ்வொரு அரங்காக கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக ஓவியக்கூடத்துக்கு வராங்க உடனே வந்து அங்கே இருக்க பலகையை பார்க்குறாங்க அந்த அறிவிப்பு பலகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவியங்களை தொடாம பார்க்கணும் அதேமாரி கீழே உள்ள ப பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஓவியம் வந்து உங்களோட பேசும் அப்புடின்னு சொல்கிறாங்க உடனே மணியும் கண்ணனும் போகிறாங்க அங்கே குகை போன்ற வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் இருக்குது உடனே அங்கே இருக்க பட்டன் அமுக்குறாங்க உடனே குகை ஓவியம் பேசுது நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன் பழங்கால மனிதர்கள் குகை ஓவியம் தான் ஃபஸ்ட்டு வாழ்ந்தாங்க அங்கே தான் அவங்க முத முதல்ல குகை ஓவியங்களை வரையத் தொடங்குறாங்க செய்திகளை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக எங்களை வரைந்தனர் சொல்கிறாங்க வேட்டைக்கு செல்லும் போதும் நடனம் ஆடுதல் போர் செய்தல் அந்த மாதிரி காட்சிகளை வரையப்பட்டிருக்கு நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமா தான் இருப்போம் மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களை வண்ணம் தேடினாங்க எங்களை உற்று நோக்கினால் பல தமிழரோட வாழ்க்கை முறையை நீங்க அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு குகை ஓவியம் அவங்கள்ட்ட பேசுது அதுக்கடுத்து அவங்க எங்க போறாங்கன்னா நேரா சுவர் ஓவியத்திட்ட போறாங்க அங்க இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்றாங்க சுவர் ஓவியம் அவங்க கிட்ட பேசுது மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலத்துலதான் நாங்க சுவர் ஓவியங்களா எங்களை வரை வரைந்து வருகின்றனர் சொல்றாங்க அரண்மனையில மண்டபம்ல கோயில் போன்றவற்றை சுவர்கள்லையும் மேற்கூரையிலையும் எங்களை காண முடியும்னு சொல்றாங்க சித்தனவாசலில் எங்கள் ஊரில் எங்களை பார்த்துருப்பீங்க சித்தனவாசல்கிற ஊரில் எங்களை பார்த்துருப்பீங்க அப்புடின்னு சொல்கிறாங்க எங்களை எப்படி வரைஞ்சிருக்காங்க தெரியுமா முதல்ல ஆற்று மண்ணோட சுண்ணாம்பு சேர்ந்து கலவையை சமப்படுத்துவாங்க சுவர் ஈரமாக இருக்கும்போது தான் எங்களை வரைவாங்க சுவர் உலர்வுறதுக்கு பிறகு எங்களை வரைகிறதும் உண்டு தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமான ஓவியங்களை நீங்கள் காணலாம் அப்புடின்னு சொல்கிறாங்க கருவறை சுற்றுவரையிலும் மண்டபங்கள் சுவர்ணை நாங்கள் அழகாக காட்சியளிப்போம் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரோட வாழ்க்கை நிகழ்வாக நாங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கோம் அப்புடின்னு சொல்லியிருக்கு எங்கே தஞ்சை பெரிய கோயிலில் அதுக்கடுத்து அவங்க நேராக துணி ஓவியத்துக்கிட்ட போய் அங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க துணியில் ஓவியங்களில் வரைகிற முறை வந்து பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்திருக்கு ஓவியம் வரையப்படுத்தப்படும் துணியை வந்து எளினி திரைசீலை கிளி படாம் என்ற பல பேர்கள் அழைக்கிறாங்க சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி வந்து யானையை கண்டு அஞ்சிய காட்சியை வந்து சீவகன் வந்து துணியில் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது தற்காலத்தில் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கலங்காரி ஓவியங்கள்னு பேரில் தமிழகத்திலையும் ஆந்திராவிலையும் வந்து ஓவியங்கள் வரைந்து வருகின்றோம் வரைந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இவங்க ஓலைச்சுடி ஓவியத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க ஓலைச்சுடி ஓவியங்கள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்களை வரைஞ்சிருக்காங்க நாங்கள் பெரும்பாலுமே இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம் தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகி விட்டது ரொம்ப கிடைக்காது நாங்கள் ரொம்ப ரேராக தான் கிடப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க தஞ்சாவூரில் இருக்க சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு சென்றால் எங்களை காணலாம் அப்புடின்னு ஓலைச்சுடி ஓவியம் சொல்லுது அதுக்கடுத்து தாள்களின் ஓவியம் வரையும் போது நம்ம அழிப்பான்களை பார்க்கொண்டு அதாவது ரப்பர் யூஸ் பண்ணி பலமுறை அழிச்சி தான் நம்மளே வரைகிறோம் ஆனால் ஒரு எழுத்தாணியால் கீறி விட்டால் திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சு ஓலைச்சுவடி வ ஓவியம்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க அவங்கள திம திறமையை எண்ணி வியக்காம இருக்க முடியலை அப்படின்னு மணி சொல்றாங்க அதுக்கு அடுத்துங்கன்னா செப்பேட்டு ஓவியம் போறாங்க அங்கே போய் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா செப்பேடு ஓவியம் வந்து அவங்க கிட்ட பேசுது முற்காலத்துல மன்னர்களின் ஆணையையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பதுதான் வழக்கம் அதே போல் உளி கொண்டு வரை எங்களையும் வரைஞ்சன பொதுவாக நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகளை தான் போர் போன்றவை தான் எங்களில் காணலாம் அப்படின்னு செப்பரேட்டு ஓவியம் சொல்லுது அதுக்கடுத்து கண்ணன் வந்து அங்கே இன்னும் சில புதுமையான ஓவியங்கள் இருக்கே வா போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க அங்கே தந்த ஓவியம் இருக்குது அங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க அந்த தந்த ஓவியம் அவங்க கிட்ட பேசுது நாங்கள் வந்து யானை தந்தத்தின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள்னு சொல்கிறாங்க வயது முதிர்ந்த இறந்து போன யானை தந்தத்தின் மீது பல வகை வகையான நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக எங்களை வரைஞ்சிருக்காங்க எங்களை கேரள மாநிலத்தில் தான் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு வந்து தந்த ஓவியம் கூடுது அதுக்கடுத்து அங்கே கண்ணாடி ஓவியம் இருக்குது கண்ணாடி ஓவியத்திட்ட போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க கண்ணாடி ஓவியம் அவங்க கிட்ட பேசுது கண்ணாடியில் முகம் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அழகிய வண்ணம் கொண்டு ஓவியங்களாகவும் எங்களை வரையவும் கண்ணாடிகள் பயன்படுத்துறாங்க அப்புடின்னு சொல்லுது பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவற்றில் நாங்கள் வரையப்படுகிறோம் எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் ரொம்ப மிகுதியாக இருக்காங்க அப்படின்னு கண்ணாடி ஓவியம் சொல்லுது அதுக்கடுத்து ம மணி சொராங்க இப்போ ஓவியத்துல தான் எத்தனை வகை இருக்குது அடுத்து அங்கே இருக்க தாழ் ஓவியத்தை பார்க்குறாங்க தற்காலத்தில் பரவலாக பயன்படுத்தப்பட இருக்கக்கூடிய இது நாங்கள் தான் அப்படின்னு தாழ் ஓவியங்கள் சொல்லுது கோட்டோவியம் கோட்டோ கோட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகிறோம் கறிக்கோள் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர் அப்புடின்னு சொல்கிறாங்க தாழ் ஓவியம் அதுக்கடுத்து கருத்துப்பட ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்தியா என்னும் இதழில் பாரதியார் தான் எங்களை முதன் முதல்ல தமிழில் அறிமுகப்படுத்தினார் இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும் எங்களுடைய மற்றொரு வடிவம் தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுது மனித உருவங்களை விந்தையான தோற்றங்கள்ல நகைச்சுவை தோன்றும்படி வரைகிறது தான் கேலி சித்திரம்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது நவீன ஓவியம் ஓவிய கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் இருக்கின்றோம் விளங்குகிறோம் புதுமையான பார்வையில் புதுமையான கருத்துக்களை வெளிப்படுத்துமாறு எங்களை வரைகின்றனர் பார்வையாளரின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளையும் கிறுக்கல்களையும் நாங்கள் வரைகின்றோம் வரையப்படுறோம் அப்படின்னு சொல்லுது நவீன ஓவியம் பல வண்ணக் கலவைகளை கொண்டு எங்களை வரைகின்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்காட்சியை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்போது இதில் இருக்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துடலாம் புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் கருத்துக்கள் என்னென்னா புனையா ஓவியம் கடுப்பு புனையில் அப்புடின்னு க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நெடுநல் வாடையில் சொல்லியிருக்காங்க புனையா ஓவியம் கடுப்ப புனையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மணிமேகலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புனையா ஓவியம் புறம் பூந்தனன் பூந்தனன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலையில் இதுக்கடுத்து ஓவிய மண்பாண்டத்தில் பல வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதோர் விலக்கி கூறினர் என்ற செய்தியை பரிபாடல்ல இடம்பெற்றிருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுநர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு பரிபாடல்ல சொல்லியிருக்காங்க இப்போ ஓவியத்தை பத்தி வேறு பேர்கள் பத்தி அறிவோம் ஓவியம ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டக வட்டிகை செய்தி அப்புடின்னு ஓவியமாக சொல்கிறாங்க ஓவியம் வரைபவரை கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவா மாக்கல் கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் அப்புடின்னு சொல்கிறாங்க சித்திரக்கார புலின்னு கூட மந்த் மகேந்திரவர்ம பல்லவரை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்து ஓவியக்கூடம் எழுதலில் அம்பலம் எழுதுநிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திர கூடம் சித்திர மண்டபம் சித்திர சபை அப்புடின்னு ஓவியக்கூடமாக சொல்கிறாங்க இப்போ தெரிந்து கொள்வோம் ஐரோப்ப க ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைந்து ஓவியங்களில் புதுமையாக புகுத்தியவர் தான் ராஜா ரவிவர்மா இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின்படி முன்னோடியுடன் ஒருவராக கருதப்படுபவர் நாட்காட்டி ஓவியம் மு முறையில் முன்னோடியாக கருதப்படுவர் யார்னால் கொண்டை ராஜுன்னு சொல்கிறாங்க நாட்டு நாட்காட்டு ஓவியங்கள் பசார் பெயிண்டிங் என்ற அழைப்பர் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்த பொருள் பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒன்று என்னென்னா மண் துகள் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் என்னென்னா கேலி சித்திரம் கோட்டோவியம்ங்கிறது கோடு பிளஸ் ஓ கோடு கூட்டல் ஓவியம்னு பிரிக்கலாம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்த கூட்டல் ஆணிங்கிறத எழுத்தாணின்னு பிரிக்கலாம் அடுத்து கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் கலம்காரி ஓவியங்கிறது எது சொல்வாங்க துணியில் வரக்கூடிய ஓவியம் துணி ஓவியம் மன்னர்களின் ஆணையங் மன்னர்கள் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்கள் ஆவணங்களையும் செப்பேட்டு ஓவியம் மீன செப்பேடுகளில் பொறித்து வைக்கப்படு பொறித்து பாதுகாத்தனர் சரிங்களா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்